Hello friends, welcome to Hari Hub. In this video, we will talk about the recent Kochi. We will talk about the Hill Palace Museum. So, we will talk about the car. In the Hill Palace Museum, we will talk about the archaeological museum. இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மியூசியத்தில் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்க மன்னர்கள் ராஜாக்கள் அவங்க யூஸ் பண்ண எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சரி அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருட்கள் குதிரை வண்டியிலேருந்து எல்லாமே சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக கலெக்ட் பண்ணி இந்த மியூசியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் இந்த பிளேஸுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்பவே சைலண்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுனா கூட இந்த மியூசியம் நீங்கள் வந்துட்டு போகலாம். கேரளாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹில் பேலஸ் மியூசியத்தில் தான் லிஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த லிஃப்ட்டை இன்ஸ்டால் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் லிஃப்ட் கம்பெனி தான். அதுவும் 1914 இந்த லிஃப்ட்டை இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துல பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண சேரு எல்லாமே தனியாக வச்சுருந்தாங்க. இன்னொரு இடத்துல போரில் யூஸ் பண்ணுற வாள் கத்தி எல்லாமே அது தனியாக வச்சுருந்தாங்க. பிளேயிங்ஸ்க்கு தனியாக வச்சுருந்தாங்க. செஸ்ஸு அவங்க என்னென்ன விளையாட்டு விளையாடினாங்கன்ற மாதிரி அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரூமில் பார்த்தீங்கன்னா கூடல் மணிக்கம் டெம்பிள் அண்ட் பேலஸ் அதோட உடன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமோ பீஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழையனூர் டெம்பிள் அண்ட் பேலஸோட உட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமோ பீஸ் வச்சுருந்தாங்க. அது அதோட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கேரளாவில் தான் யானைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேரளாவில் நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா யானை தான் வந்து சாமியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்தே யானைக்கு யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ்லாம் இவங்க மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வால் செவுத்தில் மாட்டியிருக்கிறதுலாம். பட் இங்கே ரியலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண செஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சின்ன சின்ன பொருட்கள்லாம் எவ்வளோ சூப்பராக பயன்படுத்தியிருப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. இந்த சின்ன இது பார்த்தீங்கன்னா தெரியும், அகல் விளக்கு மாதிரி ஒன்று கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் யானை பொம்மையாக இருக்கட்டும், இந்த பெட்டியாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு வாட்ச்மேன் அந்த மாதிரி இருந்தார், அவர்கிட்ட தான் கேட்டோம் இதெல்லாம் என்னதுனான்ட்டு. அவர் தான் சொன்னார் இங்கே மேக்ஸிமம் ஹில் பேலஸை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இயற்கையான தாவரங்கள் தான், அதுவும் மருத்துவ தாவரங்கள் தான் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இந்த ஹில் பேலஸ் மியூசியம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா மானுக்கே வந்து பெரிய இடம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நான் நினச்சேன் ஒரு 20-30 இருக்குன்னு. என்னடா இருக்குன்ட்டு நம்ம போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது 260 மான்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரளாவில் அந்த ஹில் பேலஸ் மியூசியமில் ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ சூப்பராக பாதுகாத்து வச்சுருக்காங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹில் பேலஸ் மியூசியத்தோட லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் ஹரிஹப்.